ஊடகப் போராளி நிபோஜின் அவர்கள் அகால மரணம். கடந்த தினம் கொழும்பு தேயிலை பகுதியில் ஊடக நபர் திரு நிபோஜின் அவர்கள் ரயிலுக்குள் விழுந்து அகால மரணமடைந்துள்ளார். அன்னாரின் துயரில் ஆழ்ந்திருக்கும் அவரது குடும்பவர்களுடன் நாமும் பங்கெடுத்துக் கொள்கிறோம். நிபோஜின் அவர்கள் உக்ரைன் மீது பெரும் தாக்குதலுக்கு தயாராகும் ரஷ்யா. உக்ரைன் மீதான போர் ஆரம்பித்து ஓராண்டுகளை எட்டி செல்கிறது. இந்த ஓராண்டு நிறைவடையும் நிலையில் மிகப்பெரும் தாக்குதல் ஒன்றை நடத்திட ரஷ்யா தயாராகி வருவதாக இராணுவ வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் 200,000 துருப்புக்களை இணைப்பதற்கு அல்லது உக்ரைன் கலைமுனைக்கு அனுப்பிட ரஷ்யா தயாராகி வருகிறது. ரஷ்யாவின் மீள் இராணுவ படையெடுப்பு உக்ரைனுக்கு மிகப்பெரும் அழிவுகளை ஏற்படுத்தும் எனவும், இந்த மோதல்களில் குரூஸ் ரக ஏவுகணைகள் மற்றும் கெமிக்கல் ஆயுதங்களை ரஷ்யா பயன்படுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தற்பொழுது மேலும் போர் பதட்டம் அதிகரித்துள்ளது. உக்ரைன் கிழக்கு பாதியை நோக்கி ரஷ்யா கண்டும் ஏவுகணை தாக்குதல், டாங்கிகள், கவச வண்டிகள், லாட்டரிகள் அளிப்பு என தெரிவிப்பு. உக்ரைனின் கிழக்கு பாதி டொன்பாஸ் பகுதியில் ரஷ்யா இராணுவத்தினர் தற்பொழுது சரமுறையான ஏவுகணை தாக்குதலை நடத்திய வண்ணம் உள்ளனர். இந்த ஏவுகணை தாக்குதலில் உக்ரைன் இராணுவத்துக்கு பலத்த இழப்பு ஏற்பட்டுள்ளதாக ரஷ்யா பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. அவர்களின் தரவின்படி டாங்கிகள், கவச வண்டிகள், லாட்டரிகள், இராணுவ மையங்கள் மற்றும் முக்கிய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் உக்ரைன் இராணுவத்தினருக்கு பலத்த இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் உக்ரைனின் 3 மாவட்டங்களை மையமாக வைத்து ரஷ்யா கடும் ஏவுகணை தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த ஏவுகணை தாக்குதலினால் ஏவுகணை ஒளி அபாய சத்தம் எழுப்பப்படுத்தால் மக்கள் பதுங்கு குழிகள் பதுங்கிய வண்ணம் உள்ளதான செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. இதனால் ஏற்பட்ட சேத விவரங்கள் உடனடியாக தெரிய வரவில்லை. இந்த இழப்பு விவரம் சில மணித்தியாலங்களில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடித்தது குண்டு 88 பேர் மரணம். வடமேற்கு பாகிஸ்தானில் உள்ள மசூதியில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதல் சிக்கி இதுவரை 88 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் 100 மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். சம்பவ தினமன்று மசூதிக்குள் 300 பேர் வழிபாட்டில் ஈடுபட்ட வண்ணம் இருந்தனர். அவ்வளை அங்கு நுழைந்த மர்ம தற்கொலை தாக்குதல்தாரி திடீரென குண்டை வெடிக்க வைத்ததினால் இந்த இழப்பு ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான சம்பவங்களினால் தமது வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வழிபட மக்கள் அஞ்சி வருகின்றனர். இலங்கையில் யானையின் தாக்குதலில் இருந்து தப்பிய இருவர். இலங்கையில் யானையின் தாக்குதலில் இருந்து தப்பிக்க மரத்தின் மீது ஏறி நிற்கும் 2 ஆண்கள் தொடர்பான காணொளி காட்சிகள் தற்பொழுது சமூக ஊடகங்களில் ட்ரெண்டாகி வருகின்றது. இந்த காணொளியின்படி இந்த சம்பவம் பிரதான வீதிக்கு அருகிலுள்ள காட்டுப்பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பகுதியானது சரிவர தெரியவில்லை. இந்நிலையில் கிளர்ச்சியடைந்த நிலையில் யானை மரத்தின் கீழே உள்ள பகுதியில் கிளர்ச்சியடைந்த நிலையில் நடமாடுவதை காணக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த இருவரும் மரத்தின் உச்சியில் இருக்கும் காட்சிகளையும் பதிவு செய்திருக்கின்றார்கள். வீழ்ச்சியடையும் கையடக்க தொலைபேசி வர்த்தகம். இலங்கையில் கையடக்க தொலைபேசி வர்த்தகம் வீழ்ச்சியடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தொலைபேசி இறக்குமதியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. சட்டவிரோதமாக கையடக்க தொலைபேசிகள் கடத்தப்படுவதனாலேயே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. ரிமோட் கையடக்க தொலைபேசிகளை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்வதனால் நாட்டுக்கு வரி வருமானம் இழப்பு ஏற்படுவதோடு அந்நிய செலாவணியும் நாட்டுக்கு கடத்தப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டுகின்றார். மேலும் சட்டவிரோத கையடக்க தொலைபேசிகள் தேசிய பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தல் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. மின்கட்டணம் அதிகரித்தால் மீண்டும் உயரப்போகும் விலைகள். மின்கட்டணம் அதிகரிக்கப்பட்டால் பான் உள்ளிட்ட பேக்கரி பொருட்களின் விலை நிச்சயம் அதிகரிக்கும் என அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்திருக்கின்றார். இவர் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். தற்பொழுது பேக்கரிகளின் மின்கட்டணம் தற்போதைய விலையை விட 2 மடங்காக உயர்ந்துள்ளதாக கூறிய அவர், மீண்டும் மின்கட்டணத்தை உயர்த்தினால் பேக்கரி தொழிலால் அதை தாங்கவே முடியாது எனவும் குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் பான் மாவு, முட்டை மற்றும் பேக்கரி தொழிலுக்கு தேவையான இதர பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாக எரிபொருள் மற்றும் மின்சார கட்டண அதிகரிப்பால் பேக்கரி தொழில் பெரும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். கொழும்பில் துறைமுக ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம்.
அரசாங்கத்தின் வரி கொள்கைக்கு எதிராக கொழும்பு துறைமுக ஊழியர்கள் நேற்றைய தினம் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடாத்தினார்கள். துறைமுக நுழைவாயிலில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கொழும்பு துறைமுகத்தின் பல தொழிற்சங்கங்களின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள். புதிய வரி கொள்கையால் தாம் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவித்த போராட்டக்காரர்கள் வரிகளை நீக்காவிட்டால் தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்தனர். தமது தொழிற்சங்க நடவடிக்கைக்கு அரசாங்கத்தின் பதிலின் அடிப்படையில் எதிர்கால நடவடிக்கை குறித்து பரிசீலிப்பதாக வர்த்தகம், கைத்தொழில் மற்றும் சேவைகள் தொடர்பான முற்போக்கு சங்கத்தின் பொதுச்செயலாளர் தெரிவித்திருக்கின்றார். அரசு சொத்துக்களை சர்வதேச சக்திகளுக்கு விற்க அரசாங்கம் முயல்வதாகவும் இதன்போது அவர்கள் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். இலங்கை வருகின்றார் நேபாள வெளியுறவு அமைச்சர். இலங்கையின் 75வது சுதந்திர தின விழாவில் கலந்து கொள்வதற்காக நேபாள வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி பிமலா ராய் பௌத்யால் வியாழக்கிழமை இலங்கைக்கு விஜயம் ஒன்றினை மேற்கொள்கின்றார். இலங்கையின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொழும்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விசேட விழாவில் அமைச்சர் விருந்தினராக கலந்து கொள்வார் எனவும் நேபாள வெளிவிவகார அமைச்சர் தெரிவிக்கின்றது.